அவர் சுவையிலே கைதேர்ந்தவன் இளமையிலே தேறிவிட்டான் புலமையிலே அவனுடைய கவிதை ஒன்றை கண்டே திகைத்து போனேன் பிரிவு துயரை அதைவிட அழகாக சித்தரிக்க வேறு யாராலும் முடியாது அப்படியா இட்டடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசய இட்டடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசய மருங்கசய கொட்டி கிழங்கோ கிழங்கு கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூவுவாள் நாவில் வழங்கோசி வையம் பெரும் வழங்கோசை வையம் பெரும் அம்பிகாபதி இப்பொழுது நீ பாடியதற்கு காரணம் உங்கள் காதுகளில் விடவில்லையா அதோ கொட்டி கிழங்கு விற்று போகிறாள் ஒருத்தி பழுத்த பழம் கொளுத்துகின்ற வெயில் சுடுமணலில் அவள் பாதங்கள் துடிக்கின்றன அவள் குரலை கேட்டான் அம்பிகாபதி மனமுருகி பாடிவிட்டாள் நல்ல கற்பனை இட்டு அடி நோவ எடுத்து அடி கொப்பளிக்க இளவரசியார் வட்டில் சுமந்து வரும்போது அம்பிகாபதி கொட்டி கிழங்கு விற்பவளை பற்றி பாடியது விந்தையிலும் விந்தை யாரங்க அந்த கிழவியை அழைத்து வா கிழவியை அழைக்க போனவன் தனியே திரும்பி வருவான் கம்பர் அதற்கும் ஒரு புதிய பாடலை பாடுவார் என்ன வெயில் காலெல்லாம் கொப்பளிச்சு போச்சு ஏப்பா என்ன பற்றி பாட்டு பாடினேயாமுல்ல கம்பன் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிழங்கு வேணுமாப்பா யாரங்க அரசே அதை வாங்கி கொண்டு கேட்பதை கொடுத்தனுப்பு